இந்த சம்மருக்கு நல்ல ஃபேன்சி கலெக்ஷன்ஸில் நிறைய நியூ மாடல்ஸ் வந்திருக்கு. டசர் பேஸ்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லினன் பேஸ்டில், ஒரு காட்டன் பேஸ்டில், சில்க் காட்டன் பேஸ்டில்னு எக்கச்சக்கமான வெரைட்டி கலெக்ஷன்ஸ் அப்படியே டிஸ்பிளேலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு 1495லேருந்து 1795 வரைக்கும் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். இது கொஞ்சம் சிம்பிள் பார்ட்டி வேர் மாதிரியும் இருக்கும், ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கட்டுற மாதிரியும் இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் இருக்கக்கூடிய சென்னை சில்க்ஸில். ஸோ இந்த பர்டிகுலர் ஃப்ளோர் எங்கே இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டே காமிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ளோர் வந்து உங்களுக்கு தேர்ட் ஃப்ளோர். தேர்ட் ஃப்ளோரில் நிறைய ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு சில்க் சாரீ, செமி சில்க்லாம் பார்க்கணும்னா நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். பட் நிறைய ஃபேன்சி கலெக்ஷன், இந்த மாதிரி ஜார்ஜெட் சாரீ கலெக்ஷன்ஸ், ஒரு 395 ரேஞ்சஸில், ஒரு 250 ரேஞ்சஸில் ஒரு பூனம் சாரீ, ஜார்ஜெட் சாரீஸு, கிரேப் சாரீஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து நீங்கள் தேர்ட் ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா நிறைய பட்ஜெட் வைஸ் வரக்கூடிய சாரீஸ் பார்க்கலாம். இந்த பாந்தினி ஜார்ஜெட் சாரீஸ் வந்து காம்போ ஆஃபர் கிடையாது, ஆனால் நல்ல ஒரு ரீசனபிள் ரேஞ்சு 395. மெயின் திங் வந்து அதோடய குவாலிட்டி. நார்மலாக பூனம் புடவை அப்படின்னாலே பூனம் ஷிஃபான்லாம் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ்லேருந்து இருக்கும். பட் நல்ல ஒரு குவாலிட்டி வாங்கணும், கொஞ்சம் லைஃப் வரணும்னா நீங்கள் ஒரு 400 ருபீஸில் வாங்குறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுலேயும் வந்து காம்போ இல்லாமல் சூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும் நிறைய நேரத்தில். அது வந்து உங்களுக்கு நல்ல சாய்ஸு. காம்போவும் இருக்குது, நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபுல்லாகவே டசரில் நியூ அரைவல் கலெக்ஷன்ஸு, எல்லாமே டிஜிட்டல் டசர் கலெக்ஷன்ஸு. அண்ட் இது மட்டும் இல்லை, பக்கத்தில் சில சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா செமி சில்கில் வந்திருக்கு. இதெல்லாமே செமி சில்க் வெரைட்டி, நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். டசர் பேஸ்டெல்லாம் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்டில் 1295 ரேஞ்சில் வரும். இது வந்து குபேரப்பட்டு இருக்கு இல்லையா, குபேரப்பட்டு ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய சாஃப்டி சில்க் சாரீஸ் வந்தது இல்லையா, அதில் நியூ அரைவல். இது வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது வந்து உங்களுக்கு குபேரப்பட்டில் ஒரே மாதிரி ஒரு புட்டா டிசைன் வித் ஜரி பார்டர் வரும். இது வந்து உங்களுக்கு டசர் பேஸ்டில் உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டசர் வெரைட்டி தான், அதில் வரக்கூடிய ஃப்ளோரல் டிஜிட்டல் பிரிண்ட்ஸு. இதில் வந்து ரெண்டு விதமான ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து 1295 அந்த மாதிரி, இன்னொன்று வந்து 1245, 1495 அந்த மாதிரி வரும். ஒரே ஒரு செட் ஆஃப் சாரீ மட்டும்தான் உங்களுக்கு 2000 ஆகும், மற்றதெல்லாமே உங்களுக்கு 1500க்குள்ளேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. எல்லாமே டசர் பேஸ்ட் ஐட்டம் வித் டாசல் ஒர்க் அண்டு நல்ல அழகான ப்ரீமியம் குவாலிட்டி. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரி வர்லி பிரிண்டில், கலம்கரி பிரிண்டில் அழகான பார்டர் வச்சு வரும். மைல்டான ஆன்டிக் ஜரி அண்ட் சில்வர் ஜரியில் வரக்கூடிய பார்டர் டிசைன். இது எல்லாமே 1245 அந்த மாதிரி தான் வரும். இந்த செட் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பிச்சுவாய் பேட்டர்ன் அண்ட் அதோடய ரேஞ்ச் கூட கொஞ்சம் கூட 2145. அதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது, டிசைன்ஸாக இருக்கட்டும் அண்ட் குவாலிட்டி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, சூப்பராக இருந்தது. இதுவும் வந்து ஒரு மாதிரி டசர் பேஸ்ட் ஐட்டம் தான், ரிச் பல்லு வந்துடும் இந்த சாரீக்கு. 1395 அந்த மாதிரி வரும். இதோட செக்ஷனும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். புதுசாக பிச்சுவாயில் இந்த பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு ஒன்று காமிச்சிருந்தாங்க. இதில் கொஞ்சம் வந்து பல்லுவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதில் வந்து எல்லாமே பிரிண்ட் வீவிங் ஒர்க் தான், தனியாக உங்களுக்கு ஸ்பெஷல் எம்ப்ராய்டரி ஒர்க் அந்த மாதிரி இல்லை. அண்டு ஸ்பெஷலாக ஒரு காம்போ ஆஃபர் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே சம்மர் காம்போ ஆஃபர் தான். 3 pieces 750 அந்த மாதிரி வரும். எப்போவுமே வந்து ஒரு ஒரு காம்போலையும் ஒரு பூனம் சாரீஸ்னால் அதில் ஒரு காம்போ, கிரேப் சாரீஸ்னால் அதில் ஒரு காம்போ, காட்டன் சாரீஸ்னால் அது ஒரு காம்போ அந்த மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த வாட்டி காம்போவில் வந்து ஒரு வித்தியாசம் என்னென்னா, எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். இதில் பூனம், ஷிஃபான், கிரேப்பு, சிற செமி லினன் சாரீஸ் இருக்குல்ல, இந்த லைக் ஒரு பாலி காட்டன் சாரீஸ்னு சொல்லுவாங்கள்ல, சில மாதிரி காட்டன் சாரீஸ் அது மாதிரி மிங்கிள்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எது வேணால் கூட வந்து காம்போவாக பிக் பண்ணிக்கலாம். இதில் கூட கிரேப்பும் இருக்குது, பூனமும் இருக்குது. அண்டு 3 pieces வந்து 900 அந்த ரேஞ்ச் வரும். மோஸ்ட்லி ஷிஃபான், கிரேப்பு, பூனம் மூணுமே மிக்ஸ்டாகி வந்திருக்கு ஒரு ஒரு சாரியுமே. அதான் அந்தந்த டிசைன்ஸை சொல்கிறேன், எது வேணால் நீங்கள் வந்து பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் கூட உங்களுக்கு 3 pieces 900 காம்போ. சில டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மெட்டீரியல் எல்லாமே. பிராசோ சாரீஸும் இருக்குது, இதெல்லாமே பிராசோ சாரீஸ் தான். பின்னாடி இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு டிஜிட்டல் பிராசோவில் வரக்கூடியதான், அதுவுமே இந்த காம்போவில் இருக்குது. இப்போ வரக்கூடிய ஃபேன்சி மாடலில் டாசில்ஸோடு வரக்கூடியது வந்து கொஞ்சம் நியூ டிசைனு. இது எல்லாம் உங்களுக்கு
டிஷ்யூ சில்க் சாரீஸு, டிஷ்யூ சில்க் அண்ட் செமி சில்க். இதில் ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச சாரீஸு, ஜக்கார்ட் சில்க்கும் சொல்லுவாங்க சில இதெல்லாமே. ஆனால் எல்லாமே ஜக்கார்ட் சில்க் கிடையாது, செமி சில்க்கு, சாஃப்ட் சில்க்கு, ஜக்கார்ட் சில்க்கு எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். ஜக்கார்ட் சில்க் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாரீஸு. இது வந்து உங்களுக்கு ஒரு செமி சில்க் மாதிரி தான் வரும், ஒரு செமி மிக்ஸ்டு சில்க் தான், சாஃப்டாக இருக்கும். ஆனால் வியர் பண்ணுறதுக்கு லைட் வெயிட்டாக சாஃப்டாக வந்திருக்கும். அண்டு ஸ்டோன் வச்சு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் நிறைய இதில். இதோட ரேஞ்ச் எல்லாமே மோஸ்ட்லி 995. நான் அப்படியே கலர்ஸ் காட்டுறேன். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல ஒரு டேர்னிங் பார்டரில் ஃபுல் ப்ரொக்கேட் ஒர்க் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த செக்ஷனே செம கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஒரு க்யூட் காம்போ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மிக்ஸ்டு காட்டன் சாரீ, நாட் பியூர் காட்டன். ஆனால் ஒர்த்து பாயிங், ரெண்டு சாரீ 600 வந்து தாராளமாக வாங்கலாம். செட்டிலான டிசைன் அண்ட் காம்பினேஷனு. நான் சொன்ன மாதிரி ஒரே தொட்டியில் வந்து ஒரு ஒரு மெட்டீரியல் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக காம்போ வச்சுருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200லேயும் 2 பீசஸ் காம்போ இருக்குது, செமி சில்க்கு, மிக்ஸ்டு சில்க்கு, கிஃப்ட் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்தில் வரக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு வேறு காம்போ. 1500க்கு 2 பீசஸ்ஸு, இதில் கோட்டோ காட்டனும் இருக்குது, டோலா சில்க்கும் இருக்குது, அப்புறம் சில்க் காட்டனும் இருக்குது, எல்லா வெரைட்டிலையும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் காம்போவாக சூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நம்ம எந்த மெட்டீரியல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி மெட்டீரியல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு சாரீ கூட நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கூட அதே தான், ஃபுல் அந்த தொட்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுவும் உங்களுக்கு 2 பீசஸ் 1500 காம்போ. இதோட மெட்டீரியல் சூப்பராக இருந்தது, 1700க்கு 2 பீஸ் வரும், அதில் ஃபுல்லாக அந்த ரோ ஃபுல்லாகவே அந்த காம்போ தான். இதெல்லாம் 2000க்கு 2 பீசஸ் காம்போ. இப்போ காட்டுற செக்ஷனில் வந்து 3 சாரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், 1200க்கு 3 சாரீ. இதில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு க்ரேப்லேயே கொஞ்சம் மினிமம் குவாலிட்டி, அதாவது ரொம்ப ஹெவியான க்ரேப்பில் நிறைய குவாலிட்டி இருக்குது. ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்குமே தெரியும், பியூர் குவாலிட்டி வரைக்கும் 4000-5000 கூட பியூர் க்ரேப் சில்க்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் வந்து பேசிக்காக நம்ம வந்து இந்த டெய்லி வேர் பண்ணுற அளவுக்கு சிம்பிளாக வரும் இல்லையா, செமி க்ரேப்பு அந்த மாதிரி சாரீஸு அது. அண்டு உங்களுக்கு அதிலே குட்டி பார்டர் வச்சு வரக்கூடியது ரங்கோலி க்ரேப்பு, ஷிஃபான் சாரீஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு 3 பீசஸ் காம்போவில் இருந்தது. அண்ட் இந்த சாரீ வந்து ஒரு செமி ஐட்டம் தான், ராப்பியர் சில்க் அந்த மாதிரி சொல்லுவாங்க, வித் டாசலோடு வரும். இதுவும் அந்த காம்போலேயே 3 பீசஸ் காம்போவில் வந்துடுது. இது கொஞ்சம் நல்ல மூவிங் ஐட்டமு, டிசைன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சாரீ வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழகாக கிராண்டாக இருக்கும். ஜிக்ஸாக் பேட்டர்னும் இருக்குது, ஃப்ளோரல் டிசைனும் இருக்குது. இது வந்து 2 பீசஸ் காம்போ, அது ரெண்டு சாரீ வந்து 1500க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வந்து பிராசோ காட்டன் சாரீஸு. இதில் சுங்குடி காட்டனும் இருக்குது, காட்டன் சில்க் சாரீஸும் இருக்குது. 2 பீஸ் வந்து 1500 வரும். இது வந்து சுங்குடி காட்டனில், ஐ திங்க் சுங்குடி காட்டன் ப்ளவுஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா 750, ஒரு சாரீ வாங்கினீங்கன்னா 450 அந்த மாதிரி வரும். ரெண்டு எடுத்துக்கலாம் சம்மர் இல்லையா. ஸோ நிறைய பேர் சுங்குடி காட்டன் சர்ச் பண்ணிங்கனாலும் கூட கண்டிப்பாக இங்கே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சாரீ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஆஃபீஸ் வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டிசைனும் நல்லா இருந்தது, ஃபேப்ரிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அப்படியே இந்த ஃபுல் செட்டே பார்த்திங்கன்னா 2 பீசஸ் காம்போவில் போட்டிருந்தாங்க. இப்போ நல்லா இருக்குல்ல இந்த மஸ்டர்ட் கலரு, அழகான மேங்கோ டிசைனோட. அப்படியே வந்து ஒரு 4-5 ரோ இருக்குது, ஃபுல்லாகவே காம்போ தான் ஃப்ரெண்ட்ஸு.
இந்த காம்போ வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 3 pieces 750 காம்போ. இதில் நிறைய பேர் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் வர்லி ப்ரிண்ட்டில் டாசல் ஒர்க்கோட ஒரு இப்போ சீரியலில் கட்டுற எல்லா விதமான டிசைன் சாரீஸுமே இதில் இருக்கும். இந்த செமி லினன் மாதிரி வரும் இல்லையா, ஆக்சுவலாக அது வந்து செமி லினன் கிடையாது, இன்னும் கூட கொஞ்சம் கம்மியான ஒரு மிக்ஸ்டு காட்டன் சாரீ தான். ஆனால் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே வாங்குறதுக்கெலாம் அந்த சாரீ வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. அதை மாதிரி சாரீஸு, அப்புறம் வந்து மிக்ஸ்டு கிரேப் சில்க் சாரீஸு, நிறைய கிரேப் சாரீஸ், இதெல்லாம் வந்து ரங்கோலி கிரேப் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கிரேப் போடுவே தான். இதெல்லாம் 3 pieces 900 காம்போ வரும். இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு செமி சில்க் ஐட்டம் வித் ஆல் ஓவர் அந்த ப்ரொக்கேட் ஒர்க் மாதிரி வரும். இதுவும் 2 pieces 1600. இப்போ யூனிஃபார்மாக யாரும் எடுத்துக்கணும், ஒரு ஒரே டிசைனில் 3-4 புடவை எடுத்துக்கணும்னாலும் இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதெல்லாமே ப்ரெசென்ட்லி கோயிங் இந்த ஆஃபர் எல்லாமே கூட, மேபி சம்மர் முடிகிற வரைக்கும் இந்த ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் போகும்போது இன்னும் கூட புதுசாக கலர் அப்படி அடிக்க வச்சுட்டுருக்கலாம், ஏன்னா ஷாப்பிங் எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ மேலே மேலே ஏதாவது மூவ் ஆகிடுச்சுன்னா கூட அடுத்தடுத்த கலர்ஸ் கூட நீங்கள் போகும்போது புதுசாக பார்க்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு இந்த மால்குடி சில்க் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க, அது வந்து மேபி வேறு இடத்துல இருக்கும்னு நினைக்கிற அந்த ஆஃபர், அதை எடுத்து நீங்கள் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து அந்த சாரீ காமிச்சிங்கன்னா அது பர்டிகுலர் அந்த ஆஃபர் எங்கே இருக்குன்னு சொல்லி காமிப்பாங்க. சில சாரீ கொஞ்சம் மாறி வச்சுருப்பாங்க இல்லையா. இந்த பேட்டர்ன் எல்லாமே கொஞ்சம் மால்குடி டைப் சாரீஸ் தான், மால்குடி சில்க் அப்படின்னு ஒரு பேர் போட்டிருந்தது. அது என்ன மாதிரி எக்ஸாக்ட் ஃபேப்ரிக்னு தெரில, பட் தொட்டு பார்க்கும்போது சாஃப்டாக இருந்தது, மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு இந்த ஷிஃபான் டைப் சாரீஸு, 3 pieces 600, நல்லாயிருக்கும். டெய்லி வேருக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த சாரீஸு. அண்டு எனக்கு இந்த செக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, இது ஃபுல்லாகவே அந்த செமி சில்க் டைப்பில் வரக்கூடிய சாரீ வித் டாசலோட. இப்போது வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங், ஒரு டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுறதுக்கு, ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்கூல் ஃபங்க்ஷனு, ஒரு ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் ஒர்க் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா கூட நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணி வாங்குகிற சாரீஸ் இது. பார்க்குறதுக்கும் நல்ல கிராண்டாக இருக்கும், கெஸ்ட் லுக்குக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீஸு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 750 ரெண்டு பீஸ் காம்போ போட்டிருந்தாங்க கிரேப் சாரீஸு. அண்ட் இது இல்லாமல் நான் உங்களுக்கு இது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குல்ல, வர்லி ப்ரிண்ட்டில் இதெல்லாம் வந்து ஒரு செமி லினன் மாதிரி வரும், 2 pieces காம்போ இதெல்லாமே. இதுவும் நல்லா இருந்தது. இன்னொன்று ஒன்று காமிச்சோம் இல்லையா, ஒரு மாதிரி காட்டன் பேஸில் வந்தது. இந்த மெட்டல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஆஃபீஸ் வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா நீட் லுக்கு, மெட்டீரியலும் ரொம்ப நல்லா நீட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே நீங்கள் வந்து 3rd floorல வந்து எக்ஸ்லேட்டில் ஏறிட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இந்த செக்ஷன் தான் இருக்கும், இந்த காம்போ ஆஃபர் செக்ஷன் தான். அப்படின்லாம் நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து வெட்டிங்க்கு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுற கிஃப்ட் சில்க் சாரீ செக்ஷனு. இது எல்லாமே மோஸ்ட்லி 995 அந்த மாதிரி வரும். ஸ்டோன் ஒர்க் வச்சும் இருக்குது, டேர்னிங் பார்டர் லாங் பார்டர் கான்செப்ட்லேயும் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு இதில் கொஞ்சம் கலர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நிறைய பேர் சூஸ் பண்ணுற நிறைய காம்பினேஷன் இருக்குது இதில். இதில் சில சாரீஸ் வந்து 750 கூட இருக்குது, ஏன்னா எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் வச்சுருக்காங்க. 995 மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் இருந்தது. அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1095 அந்த மாதிரி இருக்கும், ஆனால் அந்த பட்ஜெட்குள்ளே தான், அதுக்கு மேலே இருக்காது. இதெல்லாம் 1495. இது வந்து செமி சில்கில் வித் ஸ்வரோஸ்கி ஸ்டோன் ஒர்க் வச்சு வரக்கூடிய கலெக்ஷனு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த ஷோரூமோட அட்ரஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை.